கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா 2:21. எரேமியா 2:21 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன. ஆகாத கொடி அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா, அந்த திராட்சை கொடி வெளி பார்வைக்கு மனுஷருடைய பார்வைக்கு அது படர்ந்து காணப்படும், ரொம்ப செழிப்பாக அது இருக்கிறது மாதிரி காணப்படும். ஆனால் அந்த செடியினால் அந்த கொடியினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நற்குல திராட்சை கொடியாக தானே நாட்டினேன், நான் உன்னை இந்த உலகத்தில் நாட்டும்போது ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு நற்குல பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு செடியாக தானே உன்னை நான் இந்த உலகத்தில் நாட்டினேன். நீ எப்படிப்பட்ட கனிகளை எப்படிப்பட்ட கொடியாய் இந்த நாளில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் கேட்கிறார். அவர் நாட்டினபடி நாம் நற்குல கனிகளை கொடுக்கிற திராட்சை செடியாக தான் இருக்கிறோமா, இல்லது காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். தேவன் சொல்லுகிறாரு, எண்ணில் நிலைத்திருக்கிறவன் தான் நல்ல கனிகளை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அவரை அல்லாமல், அவரில் நாம் நிலைத்திருக்காமல் நம்ம சொந்த முயற்சியில் சொந்த விருப்பத்தில் நான் எப்படியும் நான் அவருக்காய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிற்க முயற்சி செய்தால் நிச்சயமாகவே நம்ம தோற்று போவோம். ஏன் தெரியுமா, இந்த உலகம் பிசாசினுடையது. பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் யாரையாவது ஒரு நாளும் தேவனுடைய வழியிலிருந்து விலக்க வேண்டும், அவனுடைய அந்த கண்ணியில மாட்டிக்கொள்ள வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அவரில் நிலைத்திருந்தால்தான் நாம் அந்த உலகத்துல அவர் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். வேதம் சொல்லுகிறது, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், நான் அவருக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசுவாசிக்கிற நாம் நம்மளுடைய கிரியையில் அந்த விசுவாசத்தை நாம் வந்து வெளி காட்டவில்லை என்றால் நம்ம விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் செத்து போன விசுவாசமாய்தான் காணப்படுகிறது. அதனால இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. இயேசுவே, நான் உம்மில் நிலைத்திருக்க வாஞ்சிக்கிறேன், நான் உம்மில் நிலைத்திருக்கும் போதுதான் நீர் விரும்புகிற, நீர் என்னை என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நாட்டினீங்களோ நீர் நாட்டின உம்முடைய சித்தத்தை நான் நேர்த்தியாய் செய்து முடிக்க முடியும். உம்மில் நிலைத்திராமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. உம்மில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசப்பாவிடம் கேட்போமா. இயேசப்பாவிடம் உண்மையாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை பாராட்டுவார். நிலைத்திருக்க, அவரில் நிலைத்திருக்க கிருபை பாராட்டுவார். சத்ருவானவன் எப்படியாய் நம்மை வீழ்த்த நினைத்தாலும் நம்மை அவனுடைய கையில ஒப்பு கொடுக்காமல் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம பாதாளத்துல போய் படுக்கை போட்டா கூட அங்கேயும் அவருடைய கரம் வந்து நம்மை தூக்கி அவருக்காய் நிலை நிற்க நமக்கு கிருபை செய்யும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.